7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். உங்களிடம் பேசுவதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். தற்போது அங்கு தேர்தல் நடைமுறை எவ்வாறு நடைபெற்று வருகின்றது? தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகின்றதா? இந்த தேர்தல் இன்றைக்கு நடைபெறுகின்றது. இதுவரையில் அப்படி அசம்பாவிதங்கள் பெரியதாக நடைபெற்றதாக நாங்கள் அறியவில்லை. ஒரு நெருக்கமான போட்டி என்று கணிக்கப்படுகின்றது. அதுதான் நிலைமை. ஐயா, இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலில் எடுத்த முடிவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தமிழகத்தில் நிலவுகின்றது. அதில் ஒரு கருத்தாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கான தனி வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம், அதன் மூலமாக உலக அரங்கில் தமிழர்களுடைய அந்த குரலை ஓங்கி ஒலிக்க செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? எமது பிரச்சனையுடைய முக்கியத்துவம் உலக அரங்குக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் இந்த தேர்தல் ஊடாக நாங்கள் உலக அரங்குக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை எமக்கு இல்லை. ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி போட்டியிட்டதன் மூலமாக நாம் எதையும் சாதித்திருக்க முடியாது. ஆனால் திருவாளர் ராஜபக்சே அவர்கள் கடந்த 10 வருடங்களாக விசேடமாக யுத்தம் முடிவடைந்த பிறகு மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மேறத்தாழ 5 வருடங்களாக ஜனாதிபதியாக இருந்து வந்திருக்கின்றார். அவருடைய காலத்தில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பலவிதமான துன்பங்களை, துயரங்களை, பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான நெருக்கடிகளை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பாதகமாக இருந்திருக்கின்றது. ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அவர் எதையும் செய்யவில்லை. அனுபடியால் இந்த தேர்தலில் அவர் மீண்டும் தெரிவு செய்யப்படுவது தமிழருக்கு பாதகமாக அமையும் என்ற அடிப்படையில் விசேஷமாக அந்த காரணத்தின் நிமித்தம் நாங்கள் நமது முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அதாவது பொது எதிரணி வேட்பாளர் சிறிசேன அவர்களை ஆதரிப்பதென்று. அவர் தற்பொழுது எமது மக்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் தனது நிலைப்பாட்டை அவர் கூறாமல் இருந்த போதிலும் கூட நிச்சயமாக அவருடைய காலத்தில், ராஜபக்சேவுடைய காலத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள், எமது மக்களுக்கு எதிரான பாதகமான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறாது, ஒரு புதிய வழியை நாங்கள் வகுக்கலாம் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம். பல்வேறு அழுத்தங்கள் இடம்பெறுவதற்கு இடம் உண்டு தேர்தல் முடிந்த பிறகு. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். 2009 நடைபெற்ற இறுதி யுத்த அந்த காலத்தில் இறுதி கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த பொறுப்பை, அந்த போரை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு என்பது ஸ்ரீசேனா, மைத்ரிபால ஸ்ரீசேனா பெற்றிருந்தார் என்பதும் ஒரு அறியப்பட்ட உண்மை. இந்த சூழலில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய இந்த சூழலில் அவரிடமிருந்து எந்த விதமான ஒரு கருத்து முன்வைக்கப்படவில்லை, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற வகையில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை. இருந்த போதும் அவரை எவ்வாறு நீங்கள் நம்புகிறீர்கள்? நம்புறது என்றது ஒரு விடயம். ஆனால் நாங்கள் எதிரணி வேட்பாளருடைய வெற்றிக்காக உழைக்காவிட்டால், பழைய ஜனாதிபதி மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் நமது மக்களுடைய நிலைமை என்ன மோசமாயிருக்கும்? நமது மக்கள் இன்றைக்கு மிகவும் சுறுசுறுப்பாக வாக்களிப்பதான் நாங்கள் கேள்வி. நமது மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிப்பதற்கு காரணம் என்னவென்றால், நமது மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்படைந்திருக்கின்றார்கள். ஆனபடியால் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலையும் அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருந்தது. அந்த முடிவு சரியான முடிவு என்பது என்னுடைய கருத்து. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களை அதற்கு பிறகு முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக எங்களுடன் தொடர்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். சம்பந்தன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு உங்களுடைய சுருக்கமான பதில் முதலில்? உலகத்திற்கு தெரிய வேண்டியது இனிமேல் இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல இந்தியாவுக்கும் ஒழுங்காக தெரிஞ்சிருக்குதாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். உலகமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்தியாவுக்கே ஒழுங்காக தெரியப்படுத்தலை. அப்படியெல்லாம் இந்திய அரசினுடைய அணுகுமுறையை மாற்றுவதற்கு மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? வடக்கு மாகாணத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு சி விக்னேஸ்வரன் நீங்கள் வந்து பேசுகிறார். ஒற்றையாட்சி அமைப்பு எங்களுக்கு உதவாதுன்னு சொல்கிறார். இதை உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது இல்லையா? சரி,
உலகுக்கு தெரிவிச்சாச்சுன்னா பன்னாட்டு புலனாய்வுக்கு தடை போடுறாங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா? எதுவுமே இல்லை. அதாவது அடகு வைத்தா கூட கடன் வாங்கிக்கிறதுக்கு தான் அடகு வைப்பாங்க, இவங்க கடனே வாங்காமல் அடகு வச்சுட்டாங்க. அதாவது விலை பேசி விட்டார்கள்னா விலையை வாங்கிக்கிட்டு விற்பாங்க. மற்றொரு கருத்தை, விலை வாங்காமலே தமிழக மக்கள், அதாவது தமிழ் மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருவதாக ஒரு கருத்து. அதான் நான் அதில் வந்து மறுக்கலை. அதாவது சம்பந்தன் சொல்கிற கடைசி செய்தி இருக்கு பாருங்க, தமிழ் மக்களின் விருப்பத்தை நாங்கள் மதித்து முடிவெடுக்க வேண்டி வந்துச்சுன்னு, அதை நான் மறுக்கலை. மக்கள் உணர்ச்சி பூர்வமாக இப்படி முடிவெடுப்பதை நான் மறுக்கலை. அந்த வெறுப்புணர்ச்சியை, பழிவாங்கும் உணர்ச்சியை தான் இந்த தலைமை பிரதிபலிக்குதுங்கிறது சரியானது. ஆனால் தலைமையின் கடமை அது அல்லன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மக்கள் நலங்கருதி தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்க வேண்டுமே தவிர, மக்கள் அந்த நேரத்தில் எவ்வாறு உணர்ச்சி வயப்படுகிறார்கள், யாரை வெறுக்கிறார்கள் என்பதை வைத்து நீங்கள் முடிவெடுத்தா, அப்போ மக்களின் உணர்வுகளுக்கு பின்னால் நீங்கள் போய் பதுங்கிக் கொள்கிறீர்கள் என்று பொருள்தானே தவிர, மக்களை முறையாக நீங்கள் வழிநடத்தவில்லை என்று பொருள். இந்த போராட்டத்தில் 2009 பிறகு 5 காலத்தில் நாம் ஈட்டியிருக்கிற நன்மைகள், ஐநா மனித உரிமை என்ற தீர்மானம், பன்னாட்டு புலனாய்வு, இத்தனையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு பதில் இதையெல்லாம் அடியோடு கைவிட்டு விட்டு உள்நாட்டில் 2 சிங்களர்களுக்கு இடையிலான அதிகார சண்டையில் தமிழர்களின் உரிமை போராட்டத்தை பலியிட்டு விட்டீர்கள் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இல்லை, டிஎன்ஏக்கு நீங்கள் வேறு வழி இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வேறு என்ன வழி இருக்க முடியும்? இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்புலேருந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணணும்னா அவங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த மக்கள் எந்த விதத்துலையும். விக்னேஸ்வரனை அவங்க வந்து தேர்வு பண்ணி விக்னேஸ்வரன் எலெக்ட் பண்ணதுக்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான அந்த மாகாணத்துக்கு எந்த விதமான ரெவன்யூ சப்போர்ட் கூட இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை போட்டு டிஎன்ஏ வந்து எப்படி முன்னால் எடுத்துக்கிட்டு போக முடியும்? டிஎன்ஏக்கு இன்றைக்கி வேறு வழி இல்லை. 2 சிங்களர்களை ராஜபக்சா சொல்கிற மாதிரி ஒன்று நோன் டேவில் எலெக்ட் பண்ணுங்கள், இல்லை தெரியாத பிசாசு, அவரும் பிசாசு தான் இவரும் பிசாசு தான், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் தெரிவு பண்ணணும். அவங்களுக்கு வேறு வழி இல்லை. லட்சுமியுடைய கருத்துக்கு உங்களுடைய இறுதியான பதில்? சொல்லுங்கள். அவங்களே தான் சொல்லிட்டாங்களே. அதாவது பிரச்சனைனா வேறு வழி இல்லாமல் முடிவெடுப்பதற்கு பெயர் தலைமை அல்ல, தன் வழியை தான் தீர்மானித்து அந்த வழிக்குரிய ஆயத்தங்களை செய்யணும். அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல், இப்போ நம்ம உதாரணம் ஒன்றே ஒன்று சொன்னேன், 77 தேர்தலில் இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு பிறகு கொண்டு வரும்போது தலைவர்களெல்லாம் சிறையில் கிடந்தாங்க. ஜெயபிரகாஷ், மொரார்ஜி தேசாய், நவீன் நாகபூஷன் பேர், எத்தனை பேர் ஒருத்தர் பட்டியலிட்டு பார்க்கலாம், எல்லோரும் உள்ளே கிடந்தாங்க. இந்திய தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் பல பேர் சிறையில் கிடந்தாங்க. எப்படி இந்திரா காந்தி நினச்சாங்க இவங்கெல்லாம் வெளியில் வந்து தனக்கு போட்டியாக ஒரு எலெக்ஷன் மிஷினரியை உருவாக்கி தோக்கடிக்க முடியுமான்னு? ஆனால் தென் மாநிலங்கள் தவிர வடக்கே முழுவதும் ஒரு அலை போல் மக்கள் அடித்த போது வீழ்த்தப்பட்டுச்சு. அது மாதிரி தலைமை விரும்பினால் அதற்கான மக்களை சார்ந்து வேலை செய்யணும், நிர்வாகத்தையோ அதிகாரத்தையோ சார்ந்தல்ல, மக்களை சார்ந்து போராடி இருக்க முடியும். தான் கூட்டணி வேட்பாளர் நிறுத்தணும், நிறுத்தலை ஒன்றுமே வேண்டாம், மிஷினரியே வேணாம், புறக்கணிச்சுட்டு போங்க. இது சிங்கள தேர்தல், எங்களுக்கான தேர்தல் அல்ல, இந்த அரசமைப்பு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி உலகத்திற்கு சொல்லிவிட்டீங்களே, ஏன் நிற்க முடியாது? இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி எடுத்து காந்தி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணலையா? ஏன் இந்த கட்டம் இன்றைக்கி அங்கே இல்லையா உங்களுக்கு? ஒரு அயலான ஆட்சி எடுத்து புறக்கணிப்பு பண்ணக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற ஊசலாட்டம் தான் காரணம், அது கோழைத்தனம் அது. கண்டிப்பாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தியாகோ அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி. அதேபோல் மட்டக்களப்பிலிருந்து ஸ்கைப் மூலமாக இணைந்து தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட காந்தகுமார் உங்களுக்கும் நன்றி. இனி செய்திகள் தொடரும். நன்றி.